தற்போதைய அண்மை செய்தி. தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெற்று முடிந்த நிலையில் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தான் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழக துண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக மாநாடு 27ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் மாநாடு தொடர்பாக விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். சிவபிரகாஷ், கட்சியின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில அறிக்கையில என்னென்ன விஷயங்களாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம் ஷியாம். தனது தாவக கட்சியின் முதல் மாநில மாநாட்டை வெற்றி பெறச் செய்த தனது தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து தற்போது விஜய் இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த கடிதத்தை பொறுத்தவரையிலும் இந்த கடிதத்தின் தொடக்கத்திலேயே அவர் குறிப்பிட்டிருப்பது, அரசியலில் கடித முறை என்பது ஆகப்பெரும் ஆயுதம், பேரறிஞர் அண்ணா தந்த ஆயுதம் என்று அவர் குறிப்பிட்டுதான் இந்த கடிதத்தையே தொடங்கி இருக்கின்றார். அப்படி இந்த மாநாட்டினை நடத்துவதற்கு பல்வேறு விதத்திலும் உதவியாகவும் அதே சமயம் சுழன்று வேலை செய்த பலரையும் குறிப்பிட்டு இந்த கடிதத்தில் விஜய் தற்போது பேசியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக திரு ஆர் பரணி பாலாஜி, அதாவது தாவக கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவரான பரணி பாலாஜி இந்த மாநாட்டை நடத்துவதற்கு இந்த உறுதியான கட்சியின் மீதான இந்த உறுதியான பற்றி இதயத்தில் தாங்கி இந்த மாநாட்டிற்காக வேலை செய்தார் என்று குறிப்பிட்டு அவரை மிகப்பெரிய அளவில் புகழ்ந்திருக்கிறார். அதே போல அந்த மாநாட்டை நடத்துவதற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளின் பெயர்களையும் தனித்தனியாக குறிப்பிட்டு இந்த கடிதத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் தனது கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் மருத்துவத்துறை, அதாவது அங்கு இருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி இடத்தில் அங்கே மயங்கி விழுந்த பலருக்கும் உதவிகள் செய்த அந்த மருத்துவ குழுவினருக்கும் தனது நன்றியினை இந்த கடிதத்தின் வாயிலாக விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு தூரம் பயணம் மேற்கொண்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். இரவெல்லாம் கண் விழித்து தூக்கமின்றி அயற்சியை பொருட்படுத்தாமல் மதியம் வரை சுட்டெடுத்த வெயிலையும் தாங்கிக் கொண்டீர்கள், சிலர் உடல் உபாதைகளை கூட பொறுத்து கொண்டு கலந்து கொண்டீர்கள் என்று அந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்தனர், எந்த அளவுக்கு பல தடைகளை கடந்து வந்தனர் என்பதனை குறிப்பிட்டு இதன் காரணமாக தனது மனது இப்ப இவ்வளவு தடைகளையும் தாண்டி இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட உங்களது ஈடுபாட்டை பார்க்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உங்கள் ஒவ்வொருவரின் அன்பிலும் மனம் நிகழ்ந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் தேங்க அரசியல் வெற்றி பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். இப்பயணத்தின் இலக்கை நாம் தமிழ்நாட்டு மண் இனிவரும் நாட்களில் பார்க்கும் அது உறுதி என்று கூறியிருக்கின்றார். இதற்கு காரணம் அந்த மாநாட்டை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய அளவில் கலந்து கொண்ட அந்த தொண்டர்களின் எழுச்சியின் காரணமாக இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இத்தகைய வெற்றியை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் தனது கண்களின் கண்ணீருடன் அந்த நன்றியை தெரிவிப்பதாகவும் விஜய் கூறியிருக்கிறார். அதிலும் மிக முக்கியமாக இந்த கடிதத்தில் அந்த கடைசி சில வரிகள் மிக முக்கியமானது. நமது மாநாட்டின் மூலம் வி சாலை நமது வியூக சாலையாகவும் விவேக சாலையாகவும் மற்றும் வெற்றி சாலையாகவும் ஆனது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்த கடிதம் இந்த தொடர்ந்து மாநாடு அறிவித்ததிலிருந்து விஜய் வெளியிட்ட அந்த மூன்று கடிதங்களையும் நாம் பார்த்தால் ஒவ்வொரு கடிதத்திலையும் தனித்தனியாக இந்த வியூக சாலை, விவேக சாலை, வெற்றி சாலை என தனித்தனியாக விஜய் பயன்படுத்தி இருந்தார். தற்போது இந்த கடிதத்தில் அந்த மூன்றையும் ஒன்றிணைத்து அவர் பேசியிருக்கிறார். எப்போதும் ஆக்கப்பூர்வமான அரசியலை கையில் எடுப்போம், 2026 நம் இலக்கை அடைவோம், வெற்றி நிச்சயம் என்று கூறி இந்த கடிதத்தை விஜய் முடித்திருக்கின்றார். கடிதம் என்பது பேரறிஞர் அண்ணா நமக்கு கொடுத்த ஆயுதம் என்று கூறி இந்த கடிதத்தை தொடங்கியவர். 2026 நாம் ஆட்சியை பிடிப்போம், நமது இலக்கை அடைவோம் என்றும் அவர் கூறி இந்த கடிதத்தை தற்போது முடித்திருக்கிறார்.